பக்தி செலுத்தாமல் போவதற்கு எது காரணம் என்று ஓங்கார குடிலாசானவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். பிறப்பதெல்லாம் என்ன செத்து போவோமோ என்ன ஆகுமோ அது ரச்சமும், மனைவிக்கு நோய் வந்து விட்டது புற்றுநோய் என்று சொல்லிவிட்டார்கள், அவளுக்கு நம் பிள்ளைகள் இருக்கே அவள் இறந்து விட்டால் என்ன, அது ஒரு வகையான சிந்தனையும். இப்படி பிரச்சனை ஏற்படும் போது பிரச்சனை தான் கவனம் செல்லுமே தவிர பக்தி செலுத்த முடியாது. அறிவாளிகள் என்ன செய்வார்கள், திடமாக இருக்கும்போதே, இளமை இருக்கும்போதே, ஞாபகசக்தி இருக்கும்போதே இறைவன் அவர்கள் பெற்று விடுவார்கள். அந்த அதுபோன்று சொல்லிக் கொடுக்க வேண்டும், நீ இளமையாக இருக்கிறாய், திடமாக இருக்கின்றாய், இந்த சமயத்தில் தினம் பூஜை செய், இந்த சமயத்தில் அன்னதானம் செய்து கொள், நலிவு வந்தால், நரதிரை வந்தால், நோய் வந்தால், பிரச்சனை வந்தால் உன்னால் பூஜை செய்ய முடியாது, இப்போது எப்படி கொள் என்று சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஆனால் மனித வர்க்கம் கேட்காது, நலிவு வரும்போது தான் கடவுளை நினைப்பான். திடமாக இருக்கும்போது, செல்வம் இருக்கும்போது, இளமை இருக்கும்போது, திடமாக இருக்கும்போது அருள் பெற்றுக்கொள்ள வேண்டிய நினைப்பு வராது, புண்ணியவான்களுக்கு தான் வரும். அல்லது புண்ணியவான்களை சார்ந்திருக்க வேண்டும். இந்த தினமும் பூஜை செய்கிறவன் தான் புண்ணியவான், அந்த பூஜையும் இது போன்று இருக்க வேண்டும். ராமணி சாமிகளே, மணிகவாசகா, பெரியோர்களே, ஞானிகளே, எங்கெல்லாம் எங்களை ஒரு பார்வை பாரப்பா, ஏனுமோ தடுமாறிக்கிட்டு இருக்கிறேன், என்ன கொடுமை செய்தனோ பாவி, உருகி தியானிக்க முடியாமல் இருக்கேன் ஐயா, நீங்கள்லாம் ஒரு பார்வை பாருன்னு சொல்லுகின்ற பூஜையாக இருக்கணும். அதுபோன்ற பூஜை தான் செல்லுபடியாகும், மற்ற வேறு எந்த பூஜையும் எடுபடாது. வீடாது குடும்பமாக இருந்தால் பொங்க இது பொங்குங்க பூஜை செய்யலாம் பிள்ளைகளுக்கா. இது போன்ற பூஜை செய்யக்கூடியவன் தான் சிறந்த பூஜை பக்திவான். அங்கே ஒன்று ஆரவாரம் இருக்காது, ஊதுபத்தி இருக்கும், திருவிளக்கு இருக்கும், தனி ரூ தனி இடம், அங்கே மணி அடிக்கும் மணி ஓசையோடு கேட்காது, நிசப்தமாக இருப்பான். தனியறையில் ஒரு காத்தாடி மேலே ஓடிக்கிட்டு இருக்கலாம், லைட் இருக்கலாம், விளக்கு இருக்கலாம். திருவிளக்கு இருந்தாலும் இல்லை அவசியம் இல்லாத பற்றி தான் மனசே விளக்காக இருக்குது, மனமே தூய்மையாக ஓய் தூய மனம். பெரியவர்கள் அழைக்கிறான், ரகசியமாக விழுந்து வணங்குறான், சுவாஸ்தாங்கமாக விழுந்து வணங்குறான், விழுந்து வணங்கி அவன் பாதத்தை மானசீகமாக கண்ணில் ஒத்தி கொண்டு தினம் பூஜை செய்து வர்றான். பத்து நிமிஷம் பூஜை செய்கிறான். அவனுக்கு கருணை கட்டாத ஞானிகள் இருக்க முடியுமோ? அவன் எந்த பிரச்சனையும் தான், 10 நிமிஷம் தியானம் செய்வான், வெளியே வருவான், கடமை செய்வான், விவசாயம் செய்வான், வியாபாரம் செய்வான், அதை பற்றி அவன் யாருக்கும் தெரியாது. இவன் இன்ன தன்மை உள்ளவனு யாருக்கும் தெரியாது, அவன் நல்லாவா அறிவாளி, அவன் நல்லாவா பூஜை செய்கிறான். அப்போ தெரிந்து பூஜை செய்தான். எப்படி பூஜை செய்கிறான்? இது போன்ற ஞானிகளை வணங்கினால் பிறவி துன்பம் தீரும், ஞானிகளை வணங்கினால் பாவம் தீரும், ஞானிகளை வணங்கினால் செல்வம் பெருகும், ஞானிகளை வந்தால் நோய் தீரும். அப்போ முற்று பெற்ற முனிவர்கள் திருவடியை பற்றி கொள்ள வேணுங்கிற ஒரு அறிவு வந்தால் அங்கே சிறப்பறி வந்து விட்டது, கடவுள் தன்மை அடைய போகிறான் அவன். அதுக்கு யார் சொல்ல வேண்டும்? இது போன்ற பூஜை செய்தவன் சொல்லித்தர வேண்டும். என்னையா பூஜை? போகும்போதே சொல்லிட்டு போவேன், சைக்கிளில் போகிறில்ல, அகத்தீஸ்வரா 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 நந்தீஸ்வரான, காலைல செருப்பு இருந்தா ஐயா எனக்கு வேற வழி இல்லை, செருப்பு போட்டிருக்கிறேன். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.